ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறீங்க. வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை வந்து நான் குக்கரில் வேக வச்சுருக்குறேன். குக்கரில் வந்து மட்டனை வேக வச்சுட்டேங்க. குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் மூடி தேங்காய் போட்டுக்கிறேன். இப்போ இதை இறக்கிக்கலாம். இறக்கிட்டு குழம்ப தாளிச்சு விட்டுக்கலாங்க. மட்டன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா கடலெண்ணை விட்டுருக்குறேன். இது கூட கொஞ்சமாக பட்டையும் ஒரு 2 கிராமும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பட்டை கிராம்பெலாம் பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம் இருந்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போயிருச்சு. அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 2 சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேக வச்சுருந்தா மட்டன் எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. நான் வந்து ஒரு 300 கிராம் மட்டன் அளவுக்கு செஞ்சிட்ருக்குறேன். கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு. மட்டனை போட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து வேக வச்சுருக்கிறதுனால ரொம்ப போட்டு வறுக்கணுங்கிறதில்ல. இது வந்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்த்து வறுவல் பண்ணிக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 3.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்குவேன் அந்த மிளகாத்தூள். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து வேக வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கும் போட்டு வச்சோம்னா மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் தேங்காயும் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், தேங்காயும் வெங்காயும் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் மட்டன் மசால் தூள் போட்டுக்கலாம். கரம் மசால் தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், தேங்காய் வெங்காயம்லாம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதில் போட்டுக்கலாம். இந்த விழுதுலையே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், வறுவல் பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. மிக்ஸி ஜார் நல்லா ஜாரை கழுவி ஊற்றிடலாம். மட்டனும் உருளைக்கிழங்கும் வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சாச்சு, அதனால் ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை. அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதையுமே நம்ம வந்து குழம்பை இறக்கிக்கலாங்க. இப்போ தேங்காய் வந்து தேங்காயும் வறுத்து போட்டாச்சு. வெங்காயம் தேங்காய் இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். லைட்டாக உப்பு பற்றலை. நான் வந்து மட்டன் வேக வைக்கலையே உப்பு போட்டதுனால உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக பற்றலை, கொஞ்சமாக போட்டேங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், மட்டன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. முதவே ஒரு 4 விசில் விட்டு நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அது கூட உருளைக்கிழங்கும் வேக வச்சேன், அதனால் சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். குழம்பை இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த வெங்காயம் வதக்கினதுலையே மட்டனை வந்து வறுக்கிறதுக்காக
எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு. இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள் கடுகு பொரிஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைங்க, பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துலை. இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் இது கூட மட்டனை போட்டுக்கலாம். கூடவே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. இருக்கு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெச்ச மட்டன் குழம்புலேயே ஒரு கரண்டி அந்த குழம்பு எடுத்து ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவு மட்டன் மசால் தூள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததையும் இறக்கிடலாம். இது வந்து கறி வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு வந்துருச்சு, அதனால் ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை. பாருங்கள் மட்டன் வறுவலில் அந்த ஊற்றின தண்ணி குழம்பெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் எடுத்து இதில் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும், ரொம்ப போட்டால் மத மதன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். பாருங்கள் மட்டன் வறுவல் வந்து மட்டன் உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்து இறக்கிக்கலாங்க. ரொம்ப ட்ரை ஆகி வந்துச்சுன்னா ஆற ஆற ரொம்ப வரவரனாயிரும், அதனால் இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம வச்சா மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.